யுனெஸ்கோ சர்டிஃபைட் பண்ண ஒரு ட்ரெயின் ஜர்னி தான் பண்ண போறோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம நீலகிரி எக்ஸ்பிரஸ் ட்ராவல் வாக்லேயும் அப்புறம் பஸ் ட்ராவல் வாக்லேயும் சொல்லியிருப்பேன், நான் யுனெஸ்கோ சர்டிஃபைட் பண்ண ஒரு ட்ரெயின் ஜர்னி தான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி உதுகை உதகைக்கு வந்தாச்சு. இங்கேருந்து தான் அந்த ஃபேமஸான ட்ரெயின் ஜர்னி பண்ண போகிறோம். இது ஒரு ஹெரிட்டேஜ் ஸ்பெஷல்னு சொல்லலாம், ஒன் அண்ட் ஒன்லி மீட்டர் கேஜ் ட்ரெயின் ரன்னிங் இன் இந்தியாவில் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து ஸ்டீம் இன்ஜின் ரன் ஆகுது. பாதி தூரம் வரைக்கும் டீசல் இன்ஜின் புல் பண்ணும், பாதி தூரத்துலேருந்து இங்கே உதகையிலேருந்து குன்னூர் வரைக்கும் டீசல் இன்ஜின் புல் பண்ணும், குன்னூர்லேருந்து கீழே மேட்டுப்பாளையம் வரைக்கும் ஸ்டீம் இன்ஜின் புல் பண்ணும். அதுதான் இந்த ட்ரெயினில் ஒரு அல்டிமேட்டான விஷயமே. இங்கே வந்து மேட்டுப்பாளையம்லேருந்து உதகை வரைக்கும் ரன் ஆகிற ட்ரெயின் வந்து ரிசர்வேஷன் தான். இங்கே உதகையிலேருந்து குன்னூர் வரைக்கும் ரன் ஆகிற ட்ரெயின் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் வாங்கிட்டு போய்க்கலாம். இந்த ட்ரெயின் மேட்டுப்பாளையத்துலேருந்து உதகை வந்து உதகையிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 06137. நான் ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் நம்பர் இங்கே உதகையிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு. ட்ரெயின் இன்னும் வரல, ஸோ பிளாட்ஃபார்மில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெயின் வந்த பிறகு நான் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் வந்தாச்சு. இப்போவே நம்ம கோச்சில் ஏற வேண்டியது தான். நார்மலாக எல்லாருமே நிறைய வ்ளாகர்ஸ் வந்து கீழே மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு தமிழ் வ்ளாகர் இங்கேருந்து ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறேன்.
பாளையம் உதகமண்டலம் இருந்து மேட்டுப்பாளையம் வரை செல்லும் வண்டி இன்னும் சற்று நேரத்தில் ஒன்றாவது பிளாட்பார்த்திலிருந்து புறப்படும். காலி நம்பர் 0 KAC உதகமண்டலம் மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் மேட்டுப்பாளையம்
குன்னூர்ல நம்மளுக்கு டீசல் இன்ஜினை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டீம் இன்ஜினை அட்டாச் பண்ணுவாங்க. டீசல் இன்ஜின் கைட்டு போயிடுச்சு, இப்ப பாத்திருப்பீங்க. இப்ப ஸ்டீம் இன்ஜின் வரும், அது காட்டுறேன் நான் உங்களுக்கு.
நம்ம இந்த ஸ்டீம் இன்ஜின் ரன் முடிச்சாச்சு. ஒரு 40 மினிட்ஸ் டிலேல வந்துச்சு ட்ரெயின். இந்த ட்ரெயினை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். இந்தியாவிலேயே ஸ்லோவஸ்ட் ரன்னிங் ட்ரெயின் இதுதான். வெறும் 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் ரன் ஆகும். இது முதலே சொல்லணும்னு நினச்ச பட் நான் மறந்துட்டேன். கரெக்டாக 5:30 இங்கே வர வேண்டிய 6:10 வந்துச்சு. முன்னாடி ஸ்டேஷனுக்கு 1 ஹவர் டிலே. ஒரு ஸ்லாக்லாக் அவர் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ்ல எடுத்து வந்து விட்டுட்டாங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வ்ளாக்ல மீட் பண்றேன். அண்ட் தென் பாய்.